அம்மா திலகவதி. என்ன எதுக்கு வந்தீங்க? சினிமாவில டூயட் பாடிட்டு இருந்த உன்னை அரசியல் கொண்டாந்து எம்பி ஆக்கணும். இங்க நாங்க சொல்றபடிதான் நீ கேட்கணும். டெல்லியில நாங்க சொல்றபடிதான் நீ கைய தூக்கணும். உன் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கட்சி நடத்தல. நீ ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு எம்பி, என்னையே மிரட்டுறியா? மந்திரிகளே என்னை பார்த்து பயந்து ஓடுவானுங்க. என்ன பார்த்து நீ சாதாரண எம்எல்ஏங்கிற? போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்கன்னு கேளுங்க. நம்ம கட்சிக்காரங்கிறதுக்காக கொலகாரனே, அராஜகம் பண்றவனே, ஒரு பொண்ணோட தாலிய பறிச்சவனே விடுதலை பண்ண சொல்றீங்களா? நேவா, இந்த திலகவதி அந்த தப்ப பண்ணவே மாட்டான். நீ எம்பி ஆகணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல எதிர்கட்சிக்காரங்க எட்டு பேரை கொன்னமே, அப்ப என்ன பண்ண? எட்டு பெண்களுடைய தாலி அறுந்து போச்சே, அப்ப என்ன பண்ண? அராஜகம் சொல்றியே, உன்னை தோக்கடிக்க நினைச்சவங்கள கையா வெட்டிருக்கோம், காலை வெட்டிருக்கோம், ஏன் தலைய வெட்டிருக்கோம், அப்ப என்ன பண்ண? எம்பி பதவிய வேணாம் போயிட்டியா? இப்படி நியாயம் பேசுற நீ, பேசாம நடிச்சிட்டு போக வேண்டியான? ஏன் அரசியலுக்கு வந்த? நம்மள இம்சை பண்ணத்தான் என்ன நம்பர், உங்களுக்கு நல்லது பண்ணத்தான் அரசியலுக்கு வந்த. பண்ணு, நல்லா பண்ணு. நீ எவ்வளவு நாள் அரசியல் பண்ணு பாக்கத்தானே போற? பாக்குறேன். ஏடா என்ன போகிறேன்டா? பாத்தியாமா அவனுக்கு என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? இதுக்குதான் அப்பவே சொன்னேன், உனக்கு அரசியலே வேண்டான்னு. நீ கேட்கல. ஒரு நேர்மையான அரசியல்வாதியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சினிமா நடிகால் தான் முடிய நினைச்சு ஒண்ணு நிறுத்தினானுங்க. அவனுக்கு ஆசை நிறைவேறி போச்சு. ஆனா ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற உன் ஆசைதாமா நிறைவேறல. நிறைவேறாது, நிறைவேற உணவு மாட்டாங்க. அப்பா, கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறியா? முத நீ எங்க கட்சிக்காரனுக்கு தான் சர்வன்ட், அப்புறம் தான் பப்ளிக் சர்வன்ட். தெரியுமா உனக்கு? கொற்ற மலையில குறைய பிடிச்சிட்டு மந்திரி நிக்கிறீங்க, என் கடமையை செய்ய விடாம தடுக்கிறீங்க. அப்போ இந்த கொலையை செஞ்சது உங்களுங்களா? கொலையை பண்ணது என் மகன் தான். இப்ப என்ன பண்ண போற? நீங்களே பண்ணியிருந்தாலும் நான் விடமாட்டேன். காக்கி சட்டைக்கு களங்க ஏற்படுத்துற மாதிரி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னங்க பண்றது? ஆறு தடவை எம்எல்ஏவா இருக்கேன், ஒரு குழந்தை கூட இல்ல. இத நான் வளர்த்துக்கிறேன். கொண்டு போய் குப்பத்துள்ள போடியா? என்னையா யோசிக்கிறேன், ஏழைங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், அப்பதான் நமக்கு ஓட்டு போடுவாங்க. போயா. எங்க பேச்ச கேட்காத அதிகாரிங்க, எங்களுக்கு எதிராக நடக்கிற அதிகாரிங்க, எவனையும் உயிரோட விட மாட்டோம். கள்ளச்சாராயம் காய்ச்சற கோஷ்டிய பிடிக்க போன இவனை அவங்களே அடிச்சு கொண்டுட்டானுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் சாட்சி சொல்லணும். இல்ல உங்க எல்லாருக்கும் இவன் கதிதான். பாப்பா. என்னாச்சு?
என்ன வேணும்? இந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாரு. அப்பன் செத்தா அனாதை ஆசிரமத்துக்கு எடுத்துருப்பாங்க. இங்கே வந்தீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட்? ரெண்டு கண்ணம் தெரியாத அந்த அப்பாவிய காரியத்தை கொலை பண்ணிட்டான் மந்திரி மகன். ஓ, அந்த கேஸா? அது ஆக்சிடென்ட் கேஸ். ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைல மட்டுமா? ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றத கேட்கறதுக்காக உங்களை இங்க அப்பாயின் பண்ணிருக்காங்க. இத்தனையும் ஒரே நாள்ல. அரசாங்கம் சுறுசுறுப்பா செயல்படுறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமாமா, கொலை பண்ணது மந்திரி மகனாச்சு, சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. மிஸ்டர், நீங்க என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒண்ணும் நடக்க போறதில்ல. பல பேர் பாக்குறப்ப நடந்த கொலை, அதனால இந்த கேஸ நானும் விட போறதில்ல. பார்த்தவங்களை விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த போட்டோவில் இருக்கிறவர் ஒரு கொலை பண்ணிட்டதா இவர் சொல்றார். யாராவது பாத்தீங்களா இவரை? தெரியுமா? நீ பார்த்திருக்கிய? தெரியாது சார். நேர்ல பார்த்தவங்க சாட்சி சொல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கொலைய நான் பார்த்தேன். மந்திரி மகன் தான் கொலை செஞ்சாருன்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கிறதுனாலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தேன். உங்க பேரு சங்கர். என்ன வேலை பாக்குறீங்க? சமையல் வேலை. நாளைக்கு எங்க இருப்பீங்க? விஜயா கல்யாண மண்டபத்துல. சொல்ல போற வா, வா கோப்பா மாவனே, வா
இவன் எப்படி கல்யாணம் பண்றதுக்கு வந்தான்? இவனா வந்தானா இல்ல நீ அனுப்பி வச்சியா? இவரை பத்திரமா லாக்கப்ல வை. இன்ஸ்பெக்டர் பதவிக்கு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன், நீ சட்டத்தை மதிக்காம ஒரு கொலகாரன இன்னொரு கொலை பண்றதுக்காக அங்க அனுப்பி வச்சிருக்க. இவர் அன்னைக்கு ஒரு கொலை பண்ணதா சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு கொலை பண்ண போறதா சொல்றீங்க, இதுக்கு யார் சாட்சி? இத பக்கத்துல நிக்கிறாரு உங்க இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள், அவரை கேளுங்க. ஆமாமா, நானே பார்த்தேன். வேற சாட்சி இருக்கா? ஏ உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரோட சாட்சியை ஏத்துக்க மாட்டீங்களா? குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் போலீஸ்காரங்க மட்டும் நினைச்சா பத்தாது, பொதுமக்கள் ஒத்துழைக்கணும். இவர் தான் கொலையாளின்னு ஒரு சமையல்காரன் மட்டும்தான் சொன்னான், வேற எவனும் சொல்லலையே. எப்படி சொல்லுவான்? சொல்றவனுக்கு இந்த நாட்டுல என்ன பாதுகாப்பு இருக்கு? நான் மட்டும் இல்லையா சாட்சி சொல்லுவேன் சொன்ன சமையல்கார சங்கரவன் கொலை பண்ணிருப்பான். அவன் செத்துருந்தா அவன் குடும்பத்தை உங்க டிபார்ட்மெண்ட் காப்பாத்துமா? அவனோட நாலு தங்கச்சிகளுக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் கல்யாணம் பண்ணி வைக்குமா? இன்ஸ்பெக்டர், எப்ப உங்க போலீஸ் சாட்சி சொல்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமோ, எப்ப உங்க கோர்ட்டு அலைய வைக்காம தீர்ப்ப சொல்லுமோ, அப்பதான் ஜனங்களும் சாட்சி சொல்ல வருவாங்க. எப்ப மந்திரிக்கு பயப்படாம மனசாட்சிக்கு பயப்படுறீங்களோ அப்பதான் ஜனங்களும் பயப்படாம வருவாங்க. அப்படி ஒரு நிலைமை வர்ற வரைக்கும் மந்திரி மக மேல ஆக்ஷன் எடுக்க என்னால முடியாது. எடுக்க முடியாதவன் ஏன் இந்த வேலைக்கு வந்த? தைரியம் இருக்கிறவன் நேர்மையா நடக்கிறவன் தான் போலீஸ் வேலைக்கு வரணும். சுருக்கமா சொன்னா சுத்தமான ஆம்பளை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வரணும். அப்படி முடியாதவங்க வெட்டிக்கடை வச்சு பிழைக்கலாம்னு சொல்றீங்க. கரெக்ட் கரெக்ட். நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பேசுறீங்க. இவர் கொலை பண்ண ட்ரை பண்ணதை நீங்க பாத்துருந்தா பேசாம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. எழுதி கொடுக்குறேன். என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். நான் போற இடமெல்லாம் போலீஸ் வரணும். என்னை சுத்தி எப்பவும் துப்பாக்கி எந்திர போலீஸ் இருக்கணும். உங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா? இவருக்கு பாதுகாப்பா? சட்டப்படி தப்பு. சரி, இவர் கொலை பண்ண வந்ததை நான் பார்க்கவே இல்ல, இப்ப என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு பயந்தோ என் உயிருக்கு பயந்தோ இல்ல மந்திரிக்கு பயந்தோ நான் இப்படி சொல்லல. என்ன எழுதி கொடுத்தாலும் இவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனுக்கு நான் தான் தண்டனை கொடுப்பேன், இவனை உயிரோட விடமாட்டேன். கல்யாண மண்டபத்திலேயே வச்சு கொலை பண்ற துணிச்சல் ஒரு மந்திரி மகனுக்கே வந்திருக்கு. அந்த அளவுக்கு துணிச்சலை வளர்த்து விட்டது யாரு? நீங்க தானே. மந்திரியோட அராஜகத்தை சாதாரண மனுஷன் எப்படி தம்பி தடுத்து நிறுத்த முடியும்? அந்த மந்திரி ஒரு காலத்துல சாதாரண மனுஷனா இருந்தவன் தான், அதை மறந்துடுறீங்க. அதனாலதான் ஓட்டு போட்டதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு ஓட குடிசுக்குள்ள ஒடுங்கி கிடக்குறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதாரண உரிமைகளை கூட கேட்க முடியாத ஊமைகளா இருக்கீங்க. எவங்கிட்ட தம்பி கேட்கல, எவங்கிட்ட கேட்கல? நாங்க ஏமாந்த லட்சணத்தை காட்டுறோம், வந்து பாருங்க. இத பாத்தீங்களா தம்பி, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரி வந்து உங்க ஏரியாவுக்கே வெளிச்சத்தை தரேன்னு சொல்லி இந்த அடிக்கலை நட்டுட்டு அங்க எல்லா கம்பங்களையும் நட்டுட்டு போயிட்டானுங்க. அடிக்கல்லும் அப்படியே இருக்கு, கம்பங்களும் அப்படியே இருக்கு. பல்பு தான் இல்ல, அப்படியே இருந்தாலும் எரியறதே இல்ல. ஆனா அவனுக்கு மட்டும் ஏசியில வளர்ந்துகிட்டு இருக்கானுங்க. இத்தவிட வவுத்தரிச்சல் அங்க இருக்குது தம்பி. வாங்க, எங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுக்கிட்டு வரேன்னு ஒரு அம்மா கொண்டாந்து நட்டாங்க கல்லு. பார் ஆடங்கோப்புரானே, எங்க எங்க இருந்த கல்ல காணா? அடியே அலமேல பாருங்க. என்னக்கா? எங்க இந்த கல்லு? நம்ம ராசன்ன துணி துவைக்கிறதுக்காக பேத்த எடுத்துட்டு போயிட்டாரு. துணி துவைக்க எடுத்துட்டு போனானா? துணியா துவைக்கிற முடியுது. அவங்க நடிக்கிற படத்தை தான் பாத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறத மட்டும் மறக்கறது இல்ல. நாளைக்கு அந்த அம்மாவுடைய பிறந்த நாளா?
இப்ப நான் மந்திரியா வரல, உங்க ரசிகனா வந்திருக்கேன். நீங்க நடிச்ச படம்னா ஒண்ணு கூட விடல, உங்க டான்ஸ்னா எனக்கு ரொம்ப உசுறு. நினைச்சுதான் அடிக்கல் நாட்டினதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு. அம்போனி ஏழைங்களை தவிக்க விட்டு போயிருங்க. ஒவ்வொரு விழாவுக்கும் வீணா செலவழிக்கிறீங்களே அரசாங்க பணம், அந்த பணத்தை வச்சு 1000 திட்டம் நிறைவேற்றிருக்கலாம். இதை ஏன் எந்த அரசியல்வாதி யோசிக்கிறது இல்ல? ஏழைங்க கேள்வியே கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்க இல்ல? உங்க பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும் நினைக்கிற நீங்க உங்க தொகுதி மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா உங்க தொகுதி நல்லா இல்லையே. தண்ணி வசதி இல்லாம பொண்ணுங்க சொன்னதீங்க. நான் என் தொகுதியோட முன்னேற்றத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன்னு நீங்களே என் கூட வந்து பாருங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா. ஏயா, மந்திரிக்கு கமிஷன் வாங்கி கொடுக்கறது மட்டும் தான் வேலை நினைச்சியா? என் தொகுதி மக்கள் பிரச்சனையை பத்தி எத்தனை தடவை போன் பண்ணிருப்பேன், எவ்வளவு மனு கொடுத்திருப்பேன். நீங்க எதையுமே மதிக்கல. உங்களால இவங்க கிட்ட இப்ப நாங்க மந்திரிய பாக்கணும். மந்திரி மேல இருக்காரு, நீங்க மட்டும் போங்க. வாங்க என் பெம்மா. இனிமே தொகுதி மக்கள் மந்திரி வீடு தேடி வந்து சட்டையை பிடிச்சு கேக்குற காலம் வரத்தான் போகுது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் சட்டையே போட மாட்டேன். சரி, அதை விடு. உன் தொகுதிக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு வச்சுக்கோ. அடுத்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிப்ப. எக்கச்சக்கமா ஓட்டு கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? உன் தொகுதிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா ஜனங்க சந்தோஷப்படுவாங்க, நீ சந்தோஷப்படுவ. எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு?